மிக்சியில் ஆப்பத்துக்கு எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1 கை உளுந்து, ரொம்ப போடக்கூடாது உளுந்து, கம்மியாக தான் போடணும், வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஊற போட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் ஊற போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுக்கும்போது எங்கள் நாகர்கோல் சைடு என் வீட்டுக்காரங்க சைடு என்னென்னா கொஞ்சம் சோறு போட்டு அரைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் புளிக்கும், டக்குன்னு புளிக்கும்னு. என் கைக்கு அவ்வளோவா புளிக்காது மாவு, அதனால் நான் கொஞ்சம் சோறு போட்டு அரைச்சிருக்கேன். அதேமாரி விடிய கிளம்புறமே நான் ஆப்பா ஊற்றுறதுனால 8 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணணும். அதனால் நான் வந்து சோறு கொஞ்சம் போடுவேன். உங்களுக்கு வேண்டானாலும் போட வேணாம், தேங்காய்னாலும் போட்டுக்கலாம், தேங்காய் திருவியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் புளிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 1 பிஞ்ச் சோடாப்பும் கொஞ்சமாக சீனியும் போடுவேன். சீனி எதுக்கு போடுறோன்னா கலருக்கு, கொஞ்சோண்டு தான், ரொம்ப கொஞ்சோண்டு. நல்லா கலக்கிடுங்க. இப்போ ஆப்பம் பாருங்கள், மொதல் ஆப்பம் சாஃப்டாக ஊற்றணும் சின்னவனுக்கு, ரெண்டாவது ஆப்பம் மொறு மொறுன்னு ஊற்றுறேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாரி மாவுக்கு கலக்கும்போது ரொம்ப கம்மியாக உப்பு போட்டு கலக்கி வைங்க, நிறைய உப்பு போட்டுறாதீங்க. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.